ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய், வெங்காயம், முருங்கையும் கத்திரிக்காயையும் கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கணும். நல்லா வேக வச்ச பருப்பு, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சோடு எடுத்துக்கணும். குழம்பு கூட சூடானோடனே ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வடிச்சோடனே அரிசி கூட தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வெங்காயம் வணங்கட்டும். தக்காளி வெங்காயம் வணங்கினோன்னா அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டோம். கரண்ட்டு போயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ நல்லா வணங்கிருச்சு, சாம்பார் தூள் போடலாம். கரண்ட்டு போயிடுச்சு, ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ அந்த சாம்பார் தூள் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வெந்து வச்சுருக்கிற பருப்பு அதோட கலந்து நல்லா தண்ணி விட்டு காய் வேகிற அளவுக்கு கொதிக்கிட்டு நல்லா. கரண்ட் வந்துருச்சு, இப்போ சாம்பார் தூள் போட்டாச்சு, பருப்பையும் உள்ளே ஊற்றியாச்சு. நல்லா காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அப்புறமேட்டு நம்ம புளி ஊற்றிக்கலாம்.